டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கவே கூடாத ஒரு ரிஸ்க் இந்த டயபட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா லைஃப் லாங் இன்சுலின் எடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் டயட் கண்ட்ரோல் அது இதுன்னு எக்கச்சக்கமான தலைவலி நமக்கு இருக்கும் ஆனால் இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறத ஆரம்பத்துலேயே நம்ம வரவிடாமல் தடுத்துட்டா எப்படி ஹெரிடிட்ரி அது இதுன்னு சொல்கிறதுலாம் செகண்ட்ரி ஆனால் நம்ம டெய்லி எடுத்துக்கிற ஃபுட் நம்மளோட லைஃப் ஸ்டைல் இதுலேருந்தே நம்மளை ஒரு வியாதி இருந்து தள்ளி வைக்கலாம் அதில் ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் தினமும் ரெகுலர் பேசிஸ்ல மூணு சதவிகிதம் குறைவான வாய்ப்பு இருக்கான் டயபெட்டிஸ் வர்றதுக்கு அதே மாதிரியே புரோபய் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு நியூட்ரியன்ஸ் அது ஹெல்தியான பாக்டீரியாவை உடம்புல வளர்க்கக்கூடியது இந்த யோகட்டு ஹர்டு தான் அது அதிகமா இருக்கு ஸோ இதை நீங்க குறைவான அளவு எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு டயபிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது அதிக அளவு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு டயபெட்டிஸ் வர வாய்ப்பே இருக்காது ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்ல இருக்கிற ஃபுட்ஸ் இதை எடுக்கிறதுனாலையும் உங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சர்டன் கெமிக்கல்ஸ் அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க நீங்க சுட சுட அதில் ஃபுட்ஸை வச்சு தரும்போது அது என்ன பண்ணுதுன்னா இன்சுலினை வந்து ட்ரிகர் பண்ணி ஹைப்பர் டென்ஷன் கொடுக்குது அது உங்களை டயபெட்டிஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கும் அதே மாதிரியே சன் எக்ஸ்போசர்ல இருந்து நம்ம ஒளிஞ்சுக்கிறது இருக்காது சம்மர் சன்ன ஓடி ஓடி போயிட்டு அவங்க சன் பாத் எடுப்பாங்க ஆனால் நம்ம கண்ட்ரியில் சன் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் அதுலேருந்து நம்ம ஓடி ஒழிஞ்சுக்கிறதுனால நமக்கு டயபெட்டிஸ் வர்றது டயபிட்டிஸ் வர்றதுக்கு காரணம் என்னென்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சினாலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னும் சில பேர் நிறைய ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கவே மாட்டாங்க டெஸ்க்டாப்பில் டெஸ்கில் உட்காந்து செய்கிற வேலையை விரும்புவாங்க அப்படி பண்ணாலும் டயபிட்டிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது அடிக்கடி டீஹைட்ரேட் ஆகிறது கன்டாமினேட்டட் மீட்டை சாப்பிட்றது இது எல்லாமே டயபெட்டிஸ் வர்றதுக்கான அறிகுறிகள் தான்